அடுத்தது பட்டி அளவு வந்து எடுத்துக்கலாம். பட்டி வந்து உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பேக் சைடு பீஸ் மேலே இந்த மாதிரி கட் பண்ண பீஸை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு இந்த பேக் சைடு வந்து திருப்பி போடுங்க. போடும்போது உங்களுக்கு இந்த சைடில் வந்து ஏதாவது நீங்கள் க்ராஸாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சைடு கொஞ்சம் எச்சா வந்து இருக்கும். இப்போ எனக்குமே வந்து பாருங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணனால கொஞ்சம் க்ராஸ் வந்துருக்கு. அதை கரெக்டாக நேர் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் இந்த பீஸை வந்து நேர் பண்ணிக்கிங்க. நேர் பண்ணிவிட்டு பட்டியுடைய லென்த் வரும் எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். பட்டி லென்த் இருக்க ஃபஸ்ட்டு இங்கே க்ராஸ் கட் பண்ணியிருக்கோம்ல, இதில் இருந்து க்ராஸாக டேப் வச்சு இந்த சிசர் கட் வரைக்கும் 3.5 இன்ச் வந்து இருக்குது. அடுத்த 3.5 இன்ச் வந்து இந்த சைடு சிசர் கட் இருக்க வரைக்கும் வச்சுட்டு இந்த சைடு வரைக்கும் பாருங்கள் எனக்கு 9 இன்ச் வந்து இருக்குது. அப்போ பட்டியோட லென்த் அப்படிங்கிறது நமக்கு 9 இன்ச். இது இந்த சைடில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். கரப்பகுதி வந்து ஈவனாக இருக்குது, அதனால் ஒரு லைன் போட்டுக்கலாம். 9 இன்ச் வந்து பட்டி லென்த் எடுத்துருக்கோம், 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கணும். நம்ம இந்த சைடில் வந்து இந்த க்ராஸ் எடுத்தோம் பாருங்கள், இங்கே இருக்க இந்த 3.5 இன்ச்சை இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. இது எதுக்காகனா ரெண்டாவது பட்டி உயரம் மார்க் பண்ணுறதுக்காக. இப்போ பட்டி உயரம் எப்படி மார்க் பண்ணுறதுனா இங்கே மேலே ஒரு 1/2 இன்ச்சும், நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டேப் வச்சுமே வந்து மார்க் பண்ணிக்கிங்க. நான் அப்படியே சும்மா மார்க் பண்ணிடுவேன், நீங்கள் டேப் வச்சு கூட மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ ஃபஸ்ட்டு பட்டி உயரம் மேலே மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த லைனில் இருந்து கீழே இந்த நம்ம மடிப்புக்காக விட்டுருக்க அந்த லைன் வரைக்கும் எனக்கு 3.5 இன்ச் வந்து இருக்குது. அதே 3.5 இன்ச்சை இங்கே வச்சுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு பட்டி உயரம். ரெண்டாவது பட்டி உயரம் வந்து பார்த்திங்கன்னா 2 இன்ச் வந்து இருக்குது, ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா பட்டி மேலே ஏறிடும் அதே அளவு வைக்கும்போது, அதனால் நம்ம காமனாக 2.5 இன்ச் வந்து எடுத்துக்கணும். இந்த சைடில் வந்து 2.5 இன்ச்சுக்கும் அதிகமாக இருக்குது, 2.75 இருக்குது, 3 இருக்குது அப்படின்னா அப்போ அந்த அளவை அப்படியே வச்சுக்கணும். 2.5 இன்ச்சுக்கும் கம்மியாக இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்போ மட்டும் இங்கே 2.5 இன்ச் வந்து வச்சுக்கலாம். இப்போ இங்கே 2 இன்ச் தான் இருக்குது, நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2.5 இன்ச்சாக எடுத்துக்கலாம். அடுத்தது மூணாவது பட்டி உயரம். இந்த சைடு மார்க் பண்ணும்போது எனக்கு 3.5 இன்ச் வந்து இருக்குது, அதாவது 3.5 ஒரு பாயிண்ட் வருது, அதை நீங்கள் 3.5 வந்து எடுத்துக்கலாம். இப்போ இது என்ன பண்ணலாம், நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் லைன் போட்டு நீங்கள் வந்து பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் பட்டி வந்து கட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பட்டி வந்து பக்காவாக இருக்கும். பேக் சைடில் எப்பவுமே சிசர் கட் போட்டுக்கங்க, ஏன்னா இது பின்பக்கம்னு தெரியறதுக்காக. இப்போ இதே மாதிரி இன்னொரு பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். இதை கரெக்டாக நேராக வச்சுட்டு அதே அளவை வந்து கட் பண்ணிக்கங்க. உங்களால் இப்படியே கட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இதுக்கு மேலே வந்து டிராயிங் பண்ணிவிட்டு இந்த பீஸை எடுத்துகிட்டு கூட கட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே பீஸ் வச்சு கட் பண்ணிக்கிறேன். புதுசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியே கட் பண்ணிக்கிங்க. டிராயிங் பண்ணிவிட்டு பேக் சைடில் ஒரு சிசர் கட் வந்து போட்டுட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு பட்டன் பீஸ் வந்து எடுக்கிறோம். இப்போ பட்டன் பீஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இதை கொஞ்சோண்டு க்ராஸ் பண்ணி கட் பண்ணிடுங்க, இது பேக் நெக் வந்து கட் பண்ண இடம்.